குமாரபாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 8வது நாளாக அப்பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோர பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து முகாமில் இருப்பவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதி பாலக்கரை பகுதியில் உள்ள பழைய பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கழிப்பிடம், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கின்றனர். வீட்டில் பூச்சி புழு இதெல்லாம் வந்து போகுதுங்க. பாத்ரூம் இதெல்லாம் மூடிவிட்டாங்க. இந்த மோட்டர் இதெல்லாம் கழட்டிட்டாங்க. எங்கேயும் பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லைங்க. பிள்ளைங்க குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு ராத்திரி போகலாம். எப்படி நாங்கள் இருக்கிறது? விடிய நாங்கள் வாரம் ஆகுதுங்க தூங்கி. நாங்கள் விடிய விட விடிய முடிச்சுட்டு தான் இருக்கிறோம். மலைப்பாம்பு வருது, தண்ணி பாம்பு வருது, பூச்சி பூரா எல்லாமே வருது. உள்ளே போகுதுங்க. நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு இல்லை. விடிய விடிய நாங்கள் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம். பயமாக இருக்குது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. நாங்கள் ஆச்சு கூட இருக்கலாம். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கும்? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.